ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தமிழ் எழுத்துகளுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை என்று சொல்லி அனைகர் கேட்டிருக்கிறீர்கள் அந்த எழுத்துக்களை தான் இப்படி அட்டவணையாக கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே இதற்கு முன்பதாக பார்ட் ஒன் அதாவது பாகம் ஒன்று வெளியிட்டிருந்தோம் அதிலே பல தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் போட்டிருந்தோம் வெளியிட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொலி எனவே முதலாவது நீங்கள் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலை அந்த வீடியோவை பார்க்கலன்னா முதலாவது அதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த தமிழ் எழுத்து பாருங்கள் வரிசையாக கொடுத்துருக்கோம் மா மா மீ மீ மு மே மை மோமோ மௌ இம்மு சரியா இதனுடைய ஆங்கில எழுத்துக்கள் எவைன்னு பார்ப்போம் தமிழ் எழுத்து மா ஆங்கிலத்தில் எம்ஏ அதாவது எம்ஏ சேரும்பொழுது இந்த மா என்ற உச்சரிப்பை தருகிறது அடுத்தது மா என்ற நெடில் எழுத்து அதுக்கும் எம்ஏ தான் பயன்படுகிறது அடுத்தது மீ மீ என்ற ஓசையை தரக்கூடியது எம்ஐ மீ எம்இஇ மு என்ற ஓசையை தரக்கூடியது தான் அடுத்தது மை அந்த உச்சரிப்பை தரக்கூடியது எம்ஏஐ அடுத்தது மோ அந்த உச்சரிப்பை தரக்கூடியது எம்ஓ அடுத்தது மோ எம்ஓ மௌ எம்ஏயு ம் அந்த உச்சரிப்பை தருவது எம் அடுத்தது யா ஒய் ஏ தான் இ ஒய்ஐ ஒய்இஇ யு ஒய் யூ யூ அந்த உச்சரிப்பை தரக்கூடியது ஒய் ஓ ஏ ஒய்இ என்ற எழுத்துக்கள் ஏ என்ற உச்சரிப்பை தரக்கூடியதும் ஒய்இ என்ற எழுத்துக்கள் தான் அடுத்தது ஐ ஒய் ஏ ஒய் ஓ ஒய் தான் யவ் யு ஒயுஇவை அடுத்த வரிசை ரா ஆர் ரா ஆர் ஏதா ரி ஆர்ஐ ரி ஆர்இ ரு ஆர்யு ரு ஓ ரே ஆர் ஆர்இ ரே அதுவும் தான் ரை ஆர்ஏஐ ரோ ஆர்ஓ ரோ தான் ரவ் ஆர்ஏயு ஒரு வேளை சில பேர் கேட்கலாம் இது வந்து ஆர்ஓ டபுள்யூ வருமான்டு அப்படி வந்தாலும் அந்த ரவுன்ற ஓசை தான் கொடுக்கும் அடுத்தது இரு அது வந்து ஆர் அன்று அந்த எழுத்து மட்டும்தான் லா எல்ஏ

லவ் எல்ஏயு அடுத்தது இல் இல் என்ற எழுத்து எல் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அடுத்தது வா விஏ வா தான் வி விஐ வியு ஊ விஓ வே ஐ ஓ ஓ வௌ வி ஏ யு இவ்வு அது வி தான் இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம் முதல் வரிசையை பாருங்கள் ரோ ரோ ரவ் அப்படி வருது இந்த வரிசை அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ர என்ற தமிழ் எழுத்து அதற்கான இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஹெச்ஏ ரா அதற்கும் ஹெச்ஏ என்ற எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது ரி ஜெட்ஹெச்ஐ ரி ஹெச் ஓ ஓ

சில பேர் என்ன சொல்லுவாங்க ரெண்டு எல் போடலாமேன்னு கேட்பாங்க ரெண்டு எல் போட்டால் கொஞ்சம் அழுத்தமான லாவாக இருக்கும்ன்ட்டு அப்படி கிடையாது ஆங்கிலத்தில் ஒரு எல் வந்தாலும் சரி ரெண்டு எல் வந்தாலும் சரி அதே மென்மையான உச்சரிப்பு தான் லான் தான் உச்சரிப்பாங்க ஆனால் நமக்கு இந்த லான்ன்ற எழுத்துக்க எழுத்துக்கு இணையான தமிழ் எழுத்துக்கள் எல்ஏ தான் அடுத்தது லா அதுவும் எல்ஏ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது லீ எல்ஐ லீ எல்இ லு யு லூ அதுவும் எல்ஓஓஓ அதுக்கு அடுத்தது லே எல்இ லே எல்இ லை எல்ஏஐ என்ற எழுத்துக்களால் அந்த ஓசை குறிப்பிடப்படுகிறது லோ லோஎல்ஓ லோ தான் லவ் எல்ஏ இல்லு அதற்கான எழுத்து எல் அடுத்தது ர நம்ம வல்லின ரா இருக்கு இல்லையா அது அது ஆங்கிலத்தில் ஆர்ஏ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது ரா ஆர்ஏ ஏ ஆர்ஐ ரி ஆர்இஇ ரு ஆர்யூ ரூ ஆர்ஓஓ ரே ஆர்இ ரே ஆர் தான் ரை அடுத்தது இரு இது வந்து ஆர் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அடுத்து பாருங்க நா என்ஏ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது நா அதுவும் என்ஏ தான் நீ என்ஐ நீ என்இஇ நு என்ஓ நே என்இ நே அதுவும் நை அதுவும்ஐ நோ என்ஓ நோ அதுவும் என்ஓோதா நவ் என் இதுக்கு ஆனால் எழுத்து என் ஓகேவா இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க இதுவரைக்கும் இந்த காணொலியில் உங்களுக்கு எல்லா தமிழ் எழுத்துக்களும் நாங்கள் சொல்லிட்டோம் அந்த தமிழ் எழுத்துக்கிணையான ஆங்கில எழுத்துக்களும் இது வந்து ஏற்கனவே முதல் பகுதியும் பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் அப்படின்னு ஒரு வீடியோவும் பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க இதில் சந்தேகம் வந்தால் நீங்கள் மறுபடியும்மாக அதெல்லாம் போட்டு பாருங்கள் இப்போ உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம்